நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணைக்கரை மாயாண்டி சுடலை அவர்களினுடைய உண்மையான கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிலையம் வாங்கிய கதை என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து வள்ளியூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அணைக்கரை ஒத்தப்பனை சுடலையாண்டவர் திருக்கோவில். காவல் தெய்வங்களில் முதன்மையானவராக கருதப்படும் சுடலை மாடன் லிங்க வடிவில் சுயம்புவாக மூவாற்றங்கரையினிலே சீவலப்பெரியிலே தோன்றினார். அடைபட்ட சிமிழாய் ஐயன் திருக்கோட்டியப்பரால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஊர்காட்டில் தாமிரபரணியிலே வாடிய மலர்மாலையாய் வந்து சிறுவர்களிடத்தில் திருவிளையாடல் நிகழ்த்தி இரட்டை சுடலையாய் மேலே கோவிலிலும் வேப்ப மரத்தின் அடியில் ஓங்கி உயர்ந்த புற்றாய் வேம்படி மாடனாய் கீழே கோயிலிலும் ஆறுமுக மங்கலத்திலும் எழுந்தருளினார். பக்தனுக்கு கோர்ட்டில் சாட்சியும் கூறி ஹைகோர்ட் மகாராஜாவாக அழைக்கப்பட்டார். வாங்கிய மாடுகளுக்கு கொடுக்காத பணத்தை கொடுத்ததாக பொய் சத்தியம் செய்ததால் மாடுகளுடன் வந்து பொய் சத்தியம் செய்தவரை பழிதீர்த்து தான் யார் என்பதை காட்ட ஒத்தப்பனையில் காட்சி கொடுத்தவர். விஜயநாராயணத்தில் ஓரினத்தாருக்குள் உருவான பகைக்காக பொய் சத்தியம் செய்ததால் ஒத்தப்பனை உயரத்திற்கு ஒளியாய் ஜொலித்தவர் அணைக்கரையிலே. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் நம்பியாற்றின் கரையோரத்தில் அமைந்திருக்கிறது இயற்கை வளமான கிராமம் அணைக்கரை. இங்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்த வெள்ளையம் நாடார் என்பவருக்கு அருகே உள்ள ஊரான சிறுமளஞ்சியைச் சேர்ந்த இருளப்பன் நாடாருக்கும் பனை மரங்களை குத்தகை எடுப்பதில் தகராறு இருந்து வந்தது. இந்த நிலையில் வெள்ளையப்பன் நாடாருடைய களத்துமேட்டில் வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் தீப்பற்றி எரிந்தது. இதை இருளப்பன் தான் செய்தார் என்று வெள்ளையன் குற்றம் சாற்றினார். இருவருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டது. இரண்டு ஊர் பெரியவர்களும் பேசி முடிவெடுத்தனர். முடிவில் சத்திய தெய்வம் அந்த சங்கரனாரின் அவதாரமான மாயாண்டி சுடலை அருளாட்சி புரியும் விஜயநாராயணத்தில் உள்ள சுடலையாண்டவர் கோயிலுக்கு இரு ஊராரும் செல்ல வேண்டும், கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள். சத்தியம் செய்த பிறகு சொந்த ஊருக்கு 3 நாட்கள் கழித்துதான் வர வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதன்படி இரு ஊராரும் விஜயநாராயணம் சென்றனர். அங்கே கோயிலில் சத்தியம் செய்தார்கள். ஆனால் 3 நாட்களுக்குள் ஊருக்கு திரும்பக்கூடாது என்ற உத்தரவை மீறி சத்தியம் செய்த அன்றே அணைக்கரைக்காரர்கள் ஊருக்கு திரும்பிவிட்டனர். மாயாண்டி சுடலை தனது திருவிளையாடலை நிகழ்த்திவிட்டார் அணைக்கரைக்காரர்களிடம். ஒரே நாளில் 6 பேர் அவரது திருவிளையாடலில் சிக்கிக்கொண்டனர். மறுநாள் 6 12 ஆக உயர்ந்தது. அன்றிரவு அணைக்கரையில் உள்ள ஒரு பெண்ணின் கனவில் பேச்சி மகன் மாயாண்டி சுடலை ஓங்கி உயர்ந்த ரூபம் கொண்டு விரிசடை தலையோடும் விரித்த தோள்கள் இரண்டில் 2 பனைமரங்களை வைத்து கொண்டு கையில் மாண்டு போன பிணங்களின் முட்டங்கால்களை முறுக்கு போல கடித்து கொண்டு ஆங்கார ரூபத்தோடு ஆதாளி போட்டபடி இடுப்பில் கருப்பு நிற மணிகச்சம் சல்லடை அணிந்து காலிலே வெள்ளிமணி தண்டையும் அணிந்து ஒரு கையில் 5 மணி வள்ளையமும் கொண்டு வருவதைப் போன்று தோன்றினார். திடுக்கிட்டு விழித்த அந்த பெண் தனது தாய் தந்தையரிடம் தான் கனவு கண்டதை பற்றி கூறினார். அவர் அதை ஊர் பெரியவர்களிடம் கூறினார்கள். ஊர் பெரியவர்களின் ஒருவர் சரி, நாளைக்கு கடைசி செவ்வாய் நாம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போய் கணக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்தாரம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. அம்மன் என்ன சொல்லுதாலோ அதுபடி அடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். கடைசி செவ்வாய் இரவு 8 மணி அளவில் சிறப்பு பூஜை நடைந்தேறியது. அப்போது அம்மனுக்கு சாமி ஆடுபவர்களிடம் ஊர் பெரியவர்கள் நடந்ததை கூறி இனி என்ன செய்யலாம் என்று கேட்டனர். அப்போது அம்மன் கொண்டாடி, என் மைந்தனவன் மாயாண்டி சுடலைக்குள் மனக்கோபம் தீரலையே, ஊருக்குள் இறங்கி வாரான்,
அவன் கோபம் தணிந்திட ஊரில் அவனுக்கு நிலையம் கொடுத்து கோயில் எழுப்பி பூஜித்து கையெடுத்து வணங்கி வாங்க சிவசுடலை அவன் சினம் தணிவான். கையிலையிலே பிறந்தவன் காவலாய் காத்து நிற்பான். இன்னைக்கு ராத்திரியே அவன் வருவான். நள்ளிரவில் வடக்கே முச்சந்தியில் இருக்கிற ஒத்தப்பனை மரத்து மேலே சுடரொளியாய் அவதரித்தவன் பேரொழியாய் தெரிவான் என்றதும் குறுக்கிட்டு பேசிய ஒருவர், சரிம்மா, அந்த பணங்காட்டில் எத்தனையோ பணங்கரன் பணமரணிக்கு, அதில் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, சுடலை ஒளியாய் தெரியும் அந்த பனைமரத்தின் அடியில் கத்தரிக்காய் செடி ஒன்று இருக்கும், ஒரே ஒரு காய் அதில் காய்ச்சிருக்கும், அந்த இடம்தான் சுடலை குடியேற விரும்புகிற இடம், அவனை கண்டு யாரும் அஞ்ச தேவையில்லை, அவன் என் எதிரிலே என் கண் பார்வையிலே என் கட்டுக்குள் இருப்பான் என்றது முத்தாரம்மன் அருள்வாக்கு. அதன்படியே நள்ளிரவில் ஊரார்கள் கூடி நின்றார்கள். மாயாண்டி சுடலை விஜயநாராயணம் விட்டு பாரப்பட்டி புதுக்குளம் இறப்பாரி பாதை விட்டு நாங்குநேரி தாண்டி வாகைக்குளம் வழியாக அணைக்கரை வந்தாரே சிவசுடலை. பெருவேம்புடையார் சாஸ்தா கோவில் பாதை கூடி ஐந்து கண் பாலம் கடந்து அணைக்கரை ஊருக்குள் வந்தார் ஒத்தப்பனை. உயரத்திற்கு ஒளியாய் காட்சி தந்தார் சுடலை ஆண்டவர். மறுதினமே ஊர் பிரமுகர்கள் அனைவரும் விஜயநாராயணம் சென்று பிடிமண் எடுத்து வந்தார்கள். கத்தரிச்செடி முளைத்திருந்த ஒத்தைப்பனை அடியில் சுடலை மண்பீடம் அமைக்கப்பட்டது. ஒத்தைப்பனையால் கொட்டகை அமைத்து கோயில் கட்டி பூஜை செய்து வந்தனர். சுடலை ஒருவர் மேல் இறங்கி, கோபம் தணிந்தது, இந்த அணைக்கரையை சிறு மதுரையாக்கி தருகிறேன் என்று முதல் வாக்கு கொடுத்தார். அதன் பின்பு சில வருடங்கள் கழித்து கல் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பனை கம்பு மூலமாக ஓடு வேயப்பட்டது. பின்னர் ஓடு கூரையை நீக்கிவிட்டு கல் மண்டபம் நிறுவப்பட்டது. ஆண்டவர் சுடலையின் வாக்குப்படி அணைக்கரை விவசாயத்திலும் தொழிலிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகிறது. எதிரில் சுடலை சந்நிதி, பெருமாள் சுவாமி விளக்கு பீடமும், பிரம்ம ராக்கு சக்தி அமர்ந்த நிலையிலும், சுடலை பேச்சியம்மன் முண்டன் ஆகியோர் நின்ற நிலையிலும் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார்கள். சுடலையின் கோவில்களில் உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், மூலவர் சுடலை ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். உண்மையாக உள்ள முருக வழிபடும் அன்பர்களுக்கு உயர்வான வாழ்வு தருகிறார் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர். இத்திருக்கோயில் வள்ளியூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இக்கோயிலை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆவணி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை கொடைவிழா நடைபெறுகிறது. வரும் ஆவணி மாதமும் கொடைவிழா நடைபெற உள்ளது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம், சாரி, தமிழ் வெள்ளுப்பாட்டு சேனல். நன்றி.